Powerful people come from powerful places. Ganga kootittu varavan gangster. Vattaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சீனியரில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அண்ட் பெட்டோட அந்த பீஸ்ட் அண்ட் பெட் டாப் அப் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதனால் பீஸ்ட் அண்ட் பெட்டோட எபிலிட்டி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பீஸ்ட் அண்ட் பெட் எப்படி அவனை கிடச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் எதுவும் பண்ணியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெலாம் எவங்க போட்டு டாப் அப் பண்ணுவான் அப்படி எப்படா கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி வேறு லெவல் சர்ப்ரைஸ். என்ன ஆச்சுன்ட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு விட்டுக்கோங்கப்பா. நான் இன்றைக்கி கேமுக்குள்ளே சடனாக என்டர் ஆகும்போது ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தபோது சரி டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தா கன்க்ராச்சுலேஷன் வருது. அடுத்து பார்த்தோன்னா கன்க்ராச்சுலேஷன் பின்னாடி அந்த குரங்கும் வருது. என்னன்னு தெரில. எப்படிடா நம்ம டாப் அப் பண்ணல, நம்மளுக்கு யாரா டாப் அப் பண்ணி விட்டுருப்பா. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு எனக்குலாம். எப்படி நம்ம பண்ணவே இல்லையா, வேறு எவனும் சதி பண்ணி விட்டுருப்பானா, இல்லை நம்ம யூஐடி கொடுத்தது தப்பாக போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோ எனக்கு கண்டிப்பாக டாப் அப் பண்ணி விட்டுருக்கீங்க. யாரெல்லாம் தெரில, எதுக்கு பண்ணீங்கன்னு தெரில, நல்லதுக்கு பண்ணிங்களா இல்லை கெட்டதுக்கு பண்ணீங்கன்னு தெரில. அப்படி நான் செஞ்சதே எனக்கு திருப்பி இதாக வருது. நான் ஏடிஎம்எம் ப்ரோக்கு என்ன பண்ணனோ அது வந்து எனக்கு திருப்பி ரிபீட் அடிக்கிப்பா. நீங்கள் வந்து யார் செஞ்சீங்களோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் நேமும் அந்த ஐடி நேமும் பார்த்திங்கன்னா இது தான் கேபி நம்பர் நூப் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் டாப் அப் ரிசிப்டை அனுப்பிடுங்க. டாப் அப் ரிசிப்டை அனுப்புகிறவங்களுக்கு வந்து நான் திருப்பி அந்த டைமண்டை கொடுத்துட்றேன். எனக்கு டைமண்ட் தேவையில்ல, நான் பண்ணது எனக்கு திருப்பி வரும்ன்ட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் எப்படியோ வந்துட்டு சரி இது எப்படியோ ஒரு நல்லது தான், அதோட எபிலிட்டி டெஸ்ட் எப்படியோ போட்டுடலாம். ஆனால் அவர் மேலே கோவப்படுறதா இல்லை என்ன படுறதுன்னு தெரியவே இல்லை. சரி நீங்கள் வந்து டாப் அப் ரிசிப்ட்டை வந்து அனுப்பி விட்ருங்க. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பெட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பெட் ஃபுட் அவ்வளோவா இல்லவே இல்லை. நான் எபிலிட்டி டெஸ்ட் போடணும்னு நினைக்கவே இல்லை, பெட் ஃபுட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து இதோட எபிலிட்டி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து க்ளோவால் இல்லை ஃப்ளாஷ்பேங்கு இல்லைனா கெர்னேடு இல்லைனா ஸ்மோக் ஏதாட்டி தூக்கி போட்டிங்கன்னா ரொம்ப தூரத்தில் போய் விடும். இது ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா 10% கூடும். அதாட்டு நீங்கள் ஒரு 10 மீட்ரு தள்ளி போட்டிங்கன்னா 1 மீட்ரு கூட எக்ஸ்ட்ரா போய் விடும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2வது லெவலில் அதாட்டு பெட் வந்து 6வது லெவல் வர போகும். அதோட ஸ்கில் வந்து 2வது லெவலில் என்னென்னு பார்த்திங்கன்னா 20% இதாகும். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் பண்ணும்போது 30% இதாகும். இந்த இதை வந்து நான் ட்ரைனிங் மோட்லேயே போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்டு இல்லாமல், ஓகேங்களா, பெட்டு இல்லாமல் க்ளோவால் வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டேங்கை கூட தாண்டலை, ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு டேங்கை கூட அந்த ஃபஸ்ட்டு டேங்க் கிட்ட கூட போகலை. நான் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா பெட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு டேங்கு கிட்ட கூட போகல. அதாட்டு இந்த சிப்லைன் இருக்குல்ல, சிப்லைனுக்கு நேராக வந்து விழுந்திருக்கு பெட்டு இல்லாமல். பெட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி சிப்லைன் கிட்டே வந்து விழுந்திருக்கு. பெட்டோட இது பண்ணும்போது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பெட்டு இல்லாமல் எல்லா இதையும் காமிச்சிருந்தேன், கெர்னேடு ஃப்ளாஷ்பேங் எல்லாமே காமிச்சிருந்தேன். அந்த பெட்டோட கண்டிப்பாக கொஞ்சம் தூரமாக தான் போய் விழும். நான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விழும். உங்களுக்கு நீங்கள் லெவலப் மேக்ஸ் லெவல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தூரம் போய் விழும். இதில் என்னடா அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்குவாடில் அதிகமாக கெர்னேட் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ வந்து இது ரொம்ப தூரம் தூக்கி போடலாம். ஓகே அவங்க ஃப்ளாஷ்பேங்க்கிட்ட போயிடலாம். இந்த பெட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, கரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டெய்னர் வரைக்கும் போய் வெடிச்சிருது. ஃபஸ்ட்டு கண்டெய்னர்லே டப்புன்னு வெடிச்சிருது, அவ்வளோ தூரம் தான் போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கெர்னேட்டுக்கு போயிடலாம். கெர்னேடு வரப்போ எடுத்துகிட்டு வரணுமா, எடுத்துகிட்டு வந்தாச்சு, பார்த்தலாம் கட் பண்ணி போட்டாச்சு. கெர்னேடும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்க் வரைக்கும் தான் போகுது. ஃபஸ்ட்டு டேங்கை லைட்டாக தாண்டி இருக்குன்னு நினைக்கேன். ஆமாம் ஃபஸ்ட்டு டேங்க் வரைக்கும் தான் போகுது. இதே பெட்டோட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகும் உங்களுக்கு, அது வேறு லெவலில் இருக்கும். இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்குவாடே காலி பண்ணலாம். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கெர்னேடெல்லாம் தூக்கி போட்டு வேறு லெவலில் இது பண்ணலாம். நீங்கள் தூரமாக இருக்கும்போது ரஷ் பண்ணிங்கன்னா டப்புன்னு தூரமாக க்ளோவல் போட்டு கூட வேறு லெவலில் ரஷ் பண்ணலாம். பெட்டோட என்ன பண்ண, அந்த பெட்டோட நான் வச்சு காமிக்கேன் இப்போ உங்களுக்கு. எல்லாமே அதே மாதிரி ஃப்ளாஷ்பேங்கு க்ளோவால் எல்லாமே அதே மாதிரி செஞ்சு காமிக்கேன். இது வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகுதுன்னு பாருங்கள். நான் அப்படியும் ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்கேன், 10% தான் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்திங்கன்னா வேறு கலரில் வருது, அப்படி தூக்கி போடும்போது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் வரும் அந்த மார்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வருது. கரெக்டாக நான் அதே லெவலில் தான் வச்சு போடுதேன். வேணால் நீங்கள் வந்து வீடியோ பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டு பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் இது ரொம்ப தூரம் போகுது அந்த ஃப்ளாஷ்பேங்கு, இதே மாதிரி தான் எல்லாமே தூரமாக போய் விழுது. அடுத்து க்ளோவால் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோவால் போடும்போது நம்மளுக்கு வந்து
க்ளோவல் கெர்னேடு எது வேணாலும் போடலாம். கெர்னேடு போடும்போது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறுது அந்த மார்க்கு. கெர்னேட் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். அதுவும் ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ரெண்டாவது டேங்கை தொட்டுட்டு, ரெண்டாவது டேங்கை கிட்டத்தட்ட தொட்டுட்டு, இதே நான் ஃபஸ்ட்டு தடவை போடும்போது ஃபஸ்ட்டு டேங்குக்கிட்டே வெடிச்சுட்டு அப்போலாம் குக் பண்ணிலாம் போடல. நான் கரெக்டாக தான் ஒரிஜினல் கெர்னேட் மாதிரி தான் சும்மா நார்மல் கெர்னேடு தான் போட்டேன். அதுக்கும் வந்து சொல்லுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இது குக் கெர்னேட் போட்டால் அதை மறைச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது வர கிட்டத்தட்ட வந்துட்டு, இதே நீங்கள் லாஸ்ட்டு மேக்ஸ் லெவல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கெர்னேடு அந்த இதையும் தாண்டி போயிடும். இங்கே அது என்னது அந்த ரெண்டாவது கண்டெய்னரை தாண்டி வந்து விழுந்துடும். க்ளோவல் பார்த்திங்கன்னா க்ளோவல் நம்ம வந்து போடும்போது எங்கே கரெக்டாக போட போகணுன்ட்டு அது வந்து ப்ளூ கலரில் காமிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ் வரலையே நான் சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் காமிக்கி. பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தள்ளி போய் விழுந்துருக்குன்னு பாருங்கள். அந்த ஜிப்லைனை தாண்டி ஃபஸ்ட்டு டேங்கு கிட்டே போயிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து நின்றுட்டேன். அப்போலே இருந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிடுவேன். அப்போலே இருந்த இடம் இதானப்பா இதுதான். பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக போடுவேன், கொஞ்சம் க்ராஸாக வச்சுக்கிட்டு தான், ஏன்னா அங்கே ஒரு க்ளோவல் இருக்குது. திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னரை தொட்டுட்டு அவ்வளோ தூரம் தள்ளி போயிட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு ஒருத்து தான், நிறைய பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஸ்குவாட் மேட்ச் போனீங்கன்னா ஒருத்தர் இந்த பெட்டு வச்சுருந்தீங்கன்னா போதும், டக்குன்னு ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க கூட கிரனேடை தூக்கி போட்டு அந்த ஸ்குவாடை டேமேஜ் நல்லா கொடுத்துட்டு நல்லா ரஷ் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். எப்போதும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ். இன்றைக்கி 6 மணிக்கு லைவ் பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக இன்றைக்கி லைவ் விடுதாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு கேப் தராங்க. அதோட வீடியோ அந்த ரிடீம் கோடு கொடுத்தாங்கன்னா அது சாயங்காலம் வரும். பாய்.